சிடோரின்றது வந்து ஒரு எலமெண்டல் டெக்னிக். நருட்டோ யூனிவர்ஸ்ல ஃபயர், வாட்டர், எர்த், விண்ட் அண்ட் லைட்னிங் அஞ்சு எலமெண்ட் இருக்கு. ஸோ லைட்னிங் எலமெண்ட் யூஸ் ஆனால் மட்டும்தான் சிடோரியை கத்துக்க முடியும். அதனால தான் கக்காஷி சாஸ்கேவுக்கு சிடோரியை சொல்லிக் கொடுக்க முடிஞ்சது. இப்போ சிடோரின்றது வந்து ஒரு அஃபென்சிவான அட்டாக். அதை யூஸ் பண்ணி ஆப்போனட் பெனட்ரேட் பண்ண முடியும். பெனட்ரேட்னா என்ன, ஒரு கத்தி எடுத்து நம்ம குத்தினா அது எப்படி கிழிச்சிக்கிட்டு உள்ள போதோ அதே தான் சிடோரி பண்ணும். ஆனால் அது ஒரு 50 மடங்கு பவர்ஃபுல்லாக பண்ணா எப்படி இருக்குமோ அதுதான் சிடோரி. இதுக்கு நடுவில் ஒரு ஃபேக்ட், சிடோரியை ரசிங்கனோட ஒரு ஃபெயிலியர் வெர்ஷன் தான். ஆக்சுவலாக கக்காஷிக்கு ரசிங்கன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியும். ஆனால் மினாட்டோ, ஜிராயா, நருட்டோ மாதிரி அவரால் ரசிங்கனை மாஸ்டர் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது கக்காஷியோட எலமெண்ட்டான லைட்னிங் எலமெண்ட்டை ரசிங்கன் கூட கம்பைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அதுவும் ஃபெயிலியர் ஆகிடுது. அந்த ஃபெயிலியர்லேருந்து ஒரு டெக்னிக் கிடைக்குது, அதுதான் சிடோரி. அதனால தான் சிடோரி ரசிங்கனோட ஃபெயிலியர் வெர்ஷன் சொல்கிறோம். ஓகே, இப்போ சிடோரியை கற்றுக்கிறதுக்கு சாஸ்கேக்கு 3 டேஸ் தான் ஆச்சு. ஆனால் அதுக்காக ஸ்டாமினாவை பில்ட் பண்ணுறதுக்கு வீக்ஸ் ஆச்சு. ஏன் ஸ்டாமினாவை பில்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சிடோரி